வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புவோர் மற்றும் வங்கிகளில் பணம் வைத்திருப்போருக்கு முக்கிய தகவல். கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை தனது வருமானத்தை பாரிய அளவில் அதிகரிக்க பல்வேறு நடைமுறைகளை முன்னெடுத்து வருகிறது. அதற்கமைவாக மக்கள் மீது கடுமையான வரிச்சுமையினை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்று முதல் பெறுமதி சேர்க்கப்பட்ட வட் வரி 18% அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 15% இருந்த வட் வரி மேலும் 3% அதிகரிக்கப்பட்டு 18% உயர்த்தப்பட்டுள்ளது. இலங்கையில் பல்வேறு நடவடிக்கையின் போது இந்த வட் வரி அமுலாகும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு பாதிப்பு என்று சமூக வலைதளங்களில் அதிக அளவில் தகவல்கள் பரவி வருகிறது. இந்நிலையில் வங்கிகளில் பெருந்தொகை பணத்தை நிலையான வைப்புகளில் வைத்துள்ளவர்களும் நாட்டுக்கு பணம் அனுப்பும் பல தமிழர்களும் அச்சமடைந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் போலியான தகவல்களை பரப்பி மக்களை குழப்பமடைய செய்வதாக அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வரும் பணத்துக்கு எந்தவித வரி அறவீடும் மேற்கொள்ளப்படாது. அதேவழி நிலையான வைப்புகளுக்கு 18% அறவிடப்பட மாட்டாது. எனினும் ஏற்கனவே நிலையான வைப்புகள் மூலம் பெறப்படும் வட்டிக்கு அறவிடப்படும் 5% அமுலில் இருக்கும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் பணத்தின் ஊடாக இலங்கையில் வாகனம் மற்றும் காணி கொள்வனவுகள் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கு 18% விதிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் போலியான தகவல்களை வெளியிட்டு மக்களை குழப்புவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசாங்கம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டவர்களின் பணத்தில் அரசாங்கம் ஏதேனும் தவறுதலான முடிவுகளை எடுத்தால் இலங்கை என்ற நாடு அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு மீள முடியாத நிலையினை எட்டும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.